வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இது திருக்குறள். இந்த குறளோட அர்த்தத்தை தான் நாம ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நாம கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. ஒரு முறை அவங்க சந்தைக்கு போயிட்டு ஒரு கழுதை வாங்கிட்டு வராங்க. அப்போ வழியில ரெண்டு பேர் பார்த்துட்டு, கழுதை வாங்கிட்டு ஏன் நடந்து வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் கழுதை மேல ஏறிட்டு வராங்க. இங்க வந்துட்டே இருக்கும்போது வழியில ரெண்டு பேர் வராங்க. கழுதை பொதி சுமக்கம்தான், அதனால ரெண்டு பேர் ஏறி வரீங்களே, கழுதை பாவம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கணவர் கழுதை மேல இருந்து இறங்கி நடந்து வராரு. கொஞ்சம் தூரம் போன உடனே ரெண்டு பேர் வராங்க. மனைவிய கழுதை மேல உக்கார வச்சுட்டு, இந்தால் நடந்து போறாங்க பாரு, சரியான முட்டாளுன்னு பேசி சிரிக்கிறாங்க. அதனால மனைவியை கீழே இறக்கிட்டு அவர் கழுதை மேல ஏறி போறாரு. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து மனைவியை நடக்க வச்சுட்டு இந்தால் மட்டும் போறாங்க பாரு, எவ்வளோ கொடுமைக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா? இந்த கதையில வர மாதிரி தான் நமக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கருத்து நமக்கு எந்த விதத்தில் நமக்கு அது உபயோகப்படும்னு நம்ம யோசிச்சு நம்ம முடிவு எடுக்கணும். அதுதான் இந்த குறளோட அர்த்தம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதே போல நாமளும் நடந்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.